நம்ம சேனல்ல இப்போ நம்ம ரீசெண்டா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு கன்னி சாமியா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ரூல்ஸை பற்றி, அதாவது வந்து 30 வகையான ரூல்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அது என்னென்னது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இறந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்களோட கன்னிசாமி ஃப்ரெண்டுக்கு, ஆறு வந்து குருசாமியோ, ஆறு முன்ன பின்ன தெரியாத இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில பேர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த கோவிலுக்கு போகிறதா இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சபரிமலைக்கு நம்ம மாலை போடும்போது என்ன என்னென்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ரூல்ஸாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சீசனில் இந்த டைமில் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க நம்மளோட வீடியோ ஃபுல்லாகவே கோவில் சம்மந்தப்பட்டது தான் வரும். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் மாலை போடும்போது மாலை போட்டிருந்தோட டைம் நமக்கு எப்படி இருந்தது, நமக்கு எப்படி ஃபீல் பண்ணுன்றது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன், மறக்காம நீ செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் போகலாங்களா? மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கார்த்திகை மாதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சில பேர் மாலை போடுவாங்க. அந்த மாலை போடுறவங்களுக்கு தான் இந்த நான் சொல்கிற இந்த 30 நாளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்பர் 1, சபரிமலைக்கு செல்வோர் கடைபிடிக்க வேண்டிய 30 விதிமுறைகள். 1, நீங்கள் வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து 19 தேதிக்குள்ளே நீங்கள் மாலை போடுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி 19 தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க மாலை போடுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நல்ல நாள் பார்த்து தான் நீங்கள் வந்து மாலை போட வேண்டும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஆறு வந்து 19 தேதிக்குள்ளே மாலை போட்டாலும் 19 தேதிக்கு அப்புறம் நீங்கள் மாலை போடணும், கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 41 நாள் விரதம் இருந்தே ஆகணும். 2வது பாயிண்ட், நீங்கள் மாலை போடுற நாளை பற்றி நம்ம சொன்னோம். அடுத்தது மாலை போடுறதுக்கிட்ட மாலை வாங்கிறதுக்கான என்னென்ன விதிமுறைகள்ன்றதை நம்ம சும்மா ரெண்டு லைனில் சொல்கிறேன். நம்ம வந்து துளசி மாலை வந்து 108 அந்த குண்டு, இதோ இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாலை இருக்குங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுல வந்து 108 இருக்கணும். ஸோ 108 மணி இருந்ததுன்னா அந்த மாலை நல்லது. இன்னொன்று, ருத்ராஜ மாலை 54 இருக்கணும். இது ரெண்டுமே இருந்ததுன்னா இந்த ரெண்டு மாலையிலுமே நீங்கள் வந்து ஐயப்பனோட டாலர், அதாவது இப்போ மாலை நம்ம வந்து காமிக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஐயப்பனோட டாலர் பொருத்தப்பட்டிருக்க ஒரு டாலர் ரெண்டு மாலைக்கு நீங்கள் வாங்கி போடுறது நல்லது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்த 3வது பாயிண்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவோட நல்ல ஆசீர்வாதத்திலையும் குருசாமி ஒருவரோட கையால் தான் நம்ம இந்த மாலை போடணும். அப்படி நம்ம குருசாமி நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம கோவிலுக்கு சென்று, அதாவது ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு அந்த ஐயப்பன் கோவிலில் அர்ச்சனை சீட்டு மாதிரி ஒன்று வாங்கி அந்த மாலைக்கு அர்ச்சனை பண்ணி நம்மளோட குருவாகவே ஐயப்பனை நினச்சிட்டு நம்ம அந்த கோவிலில் மாலை போடுறது அது ரொம்பவே நல்லது. இல்லை இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட அம்மா, நம்ம அம்மா கையால் நம்ம மாலையை அணிந்து கொள்வது இது ஒரு வழக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 வழக்கங்கள் இருக்குது இந்த 3 பாயிண்டில். 4th பாயிண்ட், இந்த 4th பாயிண்ட் தான் ரொம்ப நமக்கு முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்ம மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டு யாருக்கிட்டையும் கோபம், குரோதகம், விரோதகம் கொள்ளக்கூடாது. அதாவது வந்து எதோ பக்கத்து வீட்டார் யாராக இருந்தாலுமே வந்து நம்ம சண்டை போடக்கூடாது, அவங்கக்கிட்ட நல்ல அன்பாக பழக வேண்டும். இயற்கையோட படைப்பு எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம இறைவனுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும் மாலை போட்டிருக்கிறப்ப. 5th பாயிண்ட், காலையிலையும் சரி மாலையிலும் சரி குளிச்சுட்டு குளித்த உடனே கோவிலுக்கோ அல்லது வீட்லேயோ, அதாவது ரெண்டுமே செய்யலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உடனே நம்ம ஐயப்பனோட ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு நெத்தியில் ஐயப்பனோட சந்தனம் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் நம்ம வீட்டிலோட பூஜைகளுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் கோவிலுக்கும் போகணும். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐயப்பனை மனசார நினச்சிக்கிட்டு ஐயப்ப சரணங்கள் கூறி வணங்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கருப்பு நீளம் காவி பச்சை நிற வேட்டி சட்டையை அணிய வேண்டும். 7வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்மளோட விரதத்தை வந்து ரொம்ப முழுமையாக கடைபிடிக்க வேண்டும்.
யாரு என்ன சொன்னாலும் நம்மளோட விரதத்திலிருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. எட்டாவது பாயிண்ட், மாலை எந்த ரீசனுக்காகவும் மாலை கழட்டவே கூடாது. ஒன்பதாவது பாயிண்ட், ரத்த சம்பந்தம் உள்ள மரணம் ஏற்பட்டால் மட்டுமே தன்னோட குருசாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் மாலை கழட்டி வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அந்த துர்க்கத்திலேயே கலந்து கொள்ள வேண்டும். பத்தாவது பாயிண்ட், ஏதாவது ஒரு காரணத்தினால் மாலை கழட்டுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வருஷம் நீங்க சபரிமலைக்கு செல்லக்கூடாது. பதினோராவது பாயிண்ட், பெண்களின் சடங்கு வைப்பதோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ நம்ம செல்லக்கூடாது. பன்னெண்டு, மது மாமிசம் புகைப்பிடித்தலோ விட்டுவிட வேண்டும். பதிமூணாவது பாயிண்ட், மாலை அணிந்த பக்தர்களோட வீட்டில் மட்டும்தான் நம்ம கை நினைக்க வேண்டும். அதாவது வந்து மாலை அணிஞ்சிருக்கேன், இப்போ நான் ஒரு மாலை இருக்கேன், இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டிருக்காரு அப்படின்னா நான் அவங்க வீட்டில் போய் நான் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் மற்றவங்க வீட்டுக்கோ அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுன்றது மாலை போடாத வீட்டுக்கு நம்ம பண்ணவே கூடாது. ஒரு நம்ம வீட்டில் வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டே டைம் வந்தது அப்படின்னா 7 days பக்கம் வந்து நம்ம வந்து அவங்களோட சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது, அவங்கள பார்க்கவும் கூடாது மாலை அணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு. செருப்பு போடக்கூடாது. பதினாறாவது பாயிண்ட், மாலை போட்ட நாளில் இருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவெட்டுதல் ஆர் நகை வெட்டுதல் எதுவுமே நீங்கள் அலங்காரம் செய்து எதுவுமே நீங்கள் பண்ணிக்க கூடாது. பதினேழாவது பாயிண்ட், அதாவது வந்து வெறும் பெட்ஷீட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம படுக்கணும். நம்ம மாலை போடும் போதே நம்ம சில வந்து திங்ஸ் நம்ம வாங்கிப்போம், பெட்ஷீட்டும் ஆர் வந்து போத்திக்கிறதுக்கான ஒரு இதுவும் வாங்கியிருப்போம். அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஒழிஞ்சு சோஃபாவோ பெட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. பதினெட்டாவது பாயிண்ட், பேச்சை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. பேச்சை குறைச்சிட்டு மௌனமாக இருக்கிறது நம்ம ஐயப்பனை ரொம்ப அதிகமாக நினைக்கிறோன்றதுக்காக மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்க்கணும். பத்தொம்போதாவது பாயிண்ட், மற்றவங்க கிட்ட நம்ம பேசும்போது பழகும் போதும் நம்ம ரொம்ப அன்பாக பழகணும். பிறர் மனம் புண்படி நம்ம எந்த விஷயமும் நம்ம பேசக்கூடாது. இருபதாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. ஏன் இதை வந்து நானுமே வந்து அவங்க சொல்கிறத கேட்டு மேபி இப்படி தான் நடக்குமோ அப்படின்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இருபதாவது பாயிண்டில் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது. மறக்காமல் உங்களுக்கு இது யாராவது சொல்லியிருக்காங்களே இல்லைன்றது கீழே நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் என்னன்றதை. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம மாலை போட்டதில் இருந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும், சோதனை வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது முற்றிலும் அது வந்து பொய்யான தகவல், பொய்யான பரப்புரை. இந்த மாதிரி தேவையில்லாமல் யாராவது பரப்பிட்டு போகிற விஷயத்துக்கு யாருமே காது கொடுத்து நம்பாது. ஒரு ஐயப்பனோட விஷயத்தில் நம்ம ரொம்பவே உண்மையாக இருக்கோம். நம்ம வெளியில் போகக்கூடாது, வெளியில் சாப்பிடக்கூடாது, மற்றவங்ககிட்ட பேசுறதுல இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்ன்னு சொல்லும் போது இதுவும் நமக்கு வரும். ஸோ இது வந்து துர்க்கம் காலமோ நமக்கு வந்து சோதனை காலமோ அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரு சாமிக்கு ஒரு கடவுளுக்காக இருக்கோம், அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். 21வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு நமக்கு நம்ம மாலை அணிஞ்சிருக்கிறது மேபி வந்து ஏதாவது இப்போ நம்ம வந்து தூங்குறோம் இது பண்ணுறோம். ஸோ இந்த மாலை வந்து சிம்பிள் தான் செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ஜாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் இருக்கும். ஸோ இது வந்து மேபி வந்து இந்த மாலை ஏதாவது தூங்கும் போதோ இல்லை எங்கேயாவது வேலை செய்யும் போதோ ஏதாவது வந்து மாலை அறிந்துச்சுன்னா திரும்பவும் அந்த செம்பு கம்பியை வச்சு நம்ம மாலை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து யாரோட மனதையும் நம்ம வந்து கரெக்டாக விரதம் இருக்கோம் ஆனால் மாலை அணிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது எந்த விதமான தப்புமே இல்லை, இது தவறுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு மேபி இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட குருசாமிகிட்ட வேணால் அதை கேட்டு பாருங்கள், நம்ம சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றது இது அவங்களுக்கே தெரியும். மாலை கலண்டுருச்சுனாலும் அவளை மாலை பிஞ்சிச்சினாலும் எந்த இது தப்புமே இல்லை, திரும்பவும் நம்ம அணிஞ்சிக்கலாம். 22வது பாயிண்ட், இதுதான் வந்து நமக்கு தேவையான, அதான் நம்ம கன்னிசாமி தானே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் நமக்கு தேவையான பாயிண்ட் என்ன அப்படின்னா கன்னிசாமி தன்னோட வீட்டு வசதிக்கு ஏற்ப பூஜைகளை நடத்துறதும் பிறருக்கு அதாவது வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கன்னிசாமி யாராக இருந்தீங்கன்னா மறக்க வந்து 22வது பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23வது பாயிண்ட் என்னென்னா நம்ம ஒருத்தங்கக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட கிளம்பும் போதும் நம்ம சாமி சரணம் சொல்லி ஆரம்பித்து சாமி சரணம் சொல்லி முடிக்க வேண்டும். 24வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இருமுடி கட்டுறதுக்கான நம்ம பூஜை பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த பூஜை வந்து நம்ம வீட்லேயோ ஆறு குருசாமி இடத்துலையோ கோவிலில் வச்சு பண்ணால் அது ரொம்பவே நல்லது, அப்படி தான் பண்ணவும் செய்யணும். 25வது பாயிண்ட், சபரிமலைக்கு நம்ம கிளம்பும் போது யாருக்கிட்ட வீட்லேயும் யாருக்கிட்டையுமே நம்ம போயிட்டு வரன்றது சொல்லிட்டு போகக்கூடாது. 26வது பாயிண்ட், நம்ம வந்து பம்பை நதியில் குளிக்கும் போது நமக்கு மறைந்த முன்னோர்களை நினச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம குளிப்பது ரொம்ப நல்லது.
27th பாயிண்ட். யாத்திரை முடிந்து வீடு திரும்பிய போது ஐயப்பனின் அருள் பிரசாதம் கட்டண தலையில ஏந்தியபடி வீட்டோட வாசப்படையில தேங்காயை வச்சு உடைச்சிட்டு நம்ம உள்ள போறது அது ரொம்ப நல்லதுன்ற. 28th பாயிண்ட், வீட்டில் பூஜை அறையில பூஜை செய்து நம்ம எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பது ரொம்ப நல்லது. 29th பாயிண்ட், நம்ம யாத்திரை வந்து முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு குருசாமியோ அல்லது நம்ம அம்மா கையிலேயோ மாலை கழட்ட வேண்டும். அப்படி மாலை கழட்டுறப்போ குருசாமி சொல்ற மந்திரத்தை திரும்ப நம்ம சொல்லிட்டு அப்புறம் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அந்த மாலை கழட்டினதுக்கு அப்புறமேட்டு தீபாரதனம் காமிச்சு முடிச்சு வைப்பது இன்னமும் நமக்கு சிறப்பானது. 30th பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம போட்டு இருக்க இந்த ட்ரெஸ்ஸு, அதாவது வந்து இந்த ட்ரெஸ்ஸும் வேஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தண்ணியில் மட்டும்தான் நம்ம துவைக்கணும், வேறு எந்த தண்ணியிலுமே நம்ம துவைக்கக்கூடாது. அதாவது சோப்பு வாஷிங் மிஷினில் போட்டோ நம்ம துவைக்கக்கூடாதுன்றது தான் 30th பாயிண்ட். இது ரொம்பவும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓவராலாக இப்போ வரைக்கும் நம்ம இந்த கன்னிசாமியோ ஆர் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கான யாத்திரை விஷயத்துலேயோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத நம்ம ஒரு 30 ரூல்ஸாக நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 41 நாள் விரதம் இருந்து நம்ம இந்த சபரிமலைக்கு போயிட்டு வர்றது நமக்கும் நல்லது, நம்மளோட லைஃப்லேயுமே ஒரு திருப்பங்கள் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஐதீகம். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்கும்ன்றதும் சொல்கிறாங்க. நம்ம இந்த 30 ரூல்ஸை நீங்கள் கன்னிசாமியாக இருக்கீங்க அப்படின்னா, ஆறு புதுசாக சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க, யாருமே இல்லாமல் தனியாக இருக்கீங்க, சில பேர்கிட்ட நிறைய ஐடியா கேட்கணும் ஆர் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் சபரிமலை போயிட்டு வர வரைக்குமே நம்ம சைடில் வீடியோ வரும், மறக்காமல் அதை நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஓகே, சாமியே சரணம் ஐயப்பா.